வணக்கம் நேர்களே. ஒரு துணுக்கு, ஹிட்லர் ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரி. அவரை பார்க்க ஒரு நாள் ஆங்கில அதிகாரி சென்றார். அந்த நேரத்தில் ஹிட்லர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கொண்டு இருந்தார். இந்த ஆங்கில அதிகாரியை பார்த்தவுடன், நீங்கள் பின்வாங்கியது நல்லதாக போயிற்று, இல்லாவிடில் உங்களை உண்டு இல்லைன்னு பார்த்துருப்பேன், அடியோடு நான் அழித்திருப்பேன். என் ஆளுகளை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டினார். ஒருத்தன் வந்தான், இந்த கடலில் விழுந்து செத்து போனான். உடனே அவன் கடலில் விழுந்து செத்து போயிட்டான். அடுத்த ஒரு கை தட்டினார், அடுத்தவன் வந்தான், நீயும் கடலில் விழுந்து செத்து போன்னு சொல்லிட்டார். உடனே விழுந்து போயிட்டான். அடுத்து மூணாவது ஒருத்தன் வந்தான். அப்போ இந்த அதிகாரி அவன்கிட்ட நில்லுப்பா அவர் சொல்கிறாருன்னு, உடனே நீயே கடல் உழுந்து சாக போறிய, ஏன் எதுக்கு அப்படின்னு இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னவுடனே, ஓ சார் நீ வேற, இவங்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு சாகிறதே மேலு, நான் சீக்கிரம் போக போகிறேன், நீ வேற தடுத்துக்கிட்டு நிற்காத அப்படி சொன்னான்னா. அதுதான் மௌனங்கள் எல்லாம் சம்மதத்தின் அறிகுறி அப்படின்னு நினைக்கக்கூடாது. மௌனம்ங்கிறது அது உள்ள பெரிய அக்கினியே கணன்று கொண்டு இருக்கும் எரிமலை மாதிரி. அந்த மௌனமாக இருக்கிற மனசுக்குள்ளே எரிமலை போல் கணல் கணந்து கொண்டே இருக்கும். எனவே மௌனம் சம்மதம்னு நினச்சிக்காதீங்கன்னு அந்த கதை சொல்லுது. நன்றி நேயர்களே.